எவ்வளோ பெரிய மாங்காய் பாருங்க, சாப்பிட்டு போட்டிருக்கு. குருவிங்க கிளிங்க தான் நம்மளோட மாங்காய் மரத்தில் இருக்கிற பழத்தை எல்லாத்தையும் சாப்பிடுது. அதுங்க மட்டும்தான் மரத்தில் இருக்கிற பழத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுமா, நம்மளும் இன்றைக்கி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மரத்துலேயே பழுத்த பழத்தை இன்றைக்கி நம்ம பறித்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாம்பழம் வந்து மேலேருந்து மரத்துலேருந்து அறுத்து கொண்டு போய் பழுக்க வச்சு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாம்பழம் வந்து பழுத்து கீழே விழுந்து கிடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருவி கிளிங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கீழே போடுது. சரி, நமக்கும் ஏதாவது வந்து பழுத்த மாம்பழம் கிடைக்குதா மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மரத்தில் ஏறி செக் பண்ணி பார்ப்போம். கிடைச்சிது அப்படின்னா நம்ம மரத்தில் சாப்பிட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் வந்து சாப்பிட்டுட்டு கீழே விழுந்து போய் கிடக்குது பார்த்தீங்களா. சாப்பிட்ட மீதி பாருங்கள், எறும்பு சாப்பிட்டுட்டு எறும்பு வண்டெல்லாம் சாப்பிட்டுருக்கு. இதே மாதிரி நிறைய பழம் விழுந்துருக்குங்க நம்ம மரத்தில். இது பெரிச்சதும் அப்படியே கீழே விழுது பாருங்கள். லைட்டாக இது பழுத்துருக்கு. இன்னும் நம்ம பழுத்த பழம் வேறு எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி பார்ப்போம். இந்த பழம் நல்லா பழுத்துருக்குங்க, தெரியுதுங்களா? இந்த பழம் நல்லா பழுத்துருக்கு. இதை தான் இன்னைக்கு நம்ம பறித்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்கு. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழம் பார்க்கவே ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக பழுத்து போயிருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பழம் ஃபுல்லாக மரத்திலே பழுத்ததுங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத முறையாக நான் இப்போ தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட்டை சொல்கிறேன். வா, செம்மையாக இருக்குங்க, தேன் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. செம்மங்க, சூப்பர் சூப்பர். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி மாம்பழம் வந்து நம்மளோட மரத்தில் பழுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விவசாயத்தில் வந்து காசு பணத்துக்கு குறைவு இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவே கிடையாதுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.